பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். மகாராஜா ராவணா, இப்படி நடக்கும் என்று நான் முன்பே கூறினேன் அல்லவா? ஸ்ரீராமரை எதிர்ப்பது என்பது இந்த முடிவில் தான் கொண்டுவிடும். அசுரர் குலத்துக்கே தலைவரான மகாராஜா இன்று ஸ்ரீராமனின் பாணத்தால் தாக்கப்பட்டு இவ்வாறு மண்ணில் விழுந்து கிடக்கிறீர்களே, மண்ணில் விழுந்து கிடக்கிறீர்களே. இன்று இலங்கை முழுவதும் பயானமாகிவிட்டது. அண்ணா, அண்ணா, தாங்கள் அசுரர்களில் சிங்கம் போல் இருந்தீர்கள். ஆனால் இன்றோ இன்றோ இலங்கையின் தங்க சிம்மாசனத்தில் இருக்க வேண்டிய தாங்கள் மண்ணிலே ஒரு அனாதையை போல் கிடக்கிறீர்களே. அண்ணா, கொடூரமான பயங்கர புயல் காற்று ஒன்று ராவணன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை சொந்த பந்தம் நாட்டு மக்கள் எல்லோருடனும் சேர்ந்து அடித்து கொண்டு போயிற்று. இன்று நீங்கள் இல்லாமல் இலங்கையே அனாதையாகிவிட்டது அண்ணா, இலங்கையே அனாதையாகிவிட்டது, இலங்கை அனாதையாகிவிட்டது. மகாராஜா விபீஷணா, இப்போது தாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அண்ணா, அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். மகாராஜா விபீஷணரே, லக்ஷ்மணா, இன்று இலங்கையே அழிந்து விட்டது, அழிந்து விட்டதே இலங்கை முழுதும். எல்லா குடும்பங்களும் ஆதரவற்று நிற்கிறது. ஹே வீரனே, ஒரே ஒரு பாடத்தை என் மீது எய்து, என் மீது எய்து, என் உயிரையும் எடுத்துவிடு. இன்று என் உயிர் என்னையே கொன்றுவிடும் போல் இருக்கிறது. விபீஷணரே, உங்கள் துயரை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தாங்கள் மனதை தேற்றிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மறக்க முயற்சிக்க வேண்டும். முடியவில்லையே லக்ஷ்மணா. இன்று எனக்கு உலகம் அனைத்தும் சூன்யமாக தெரிகிறது.
நான்கு புறமும் வெறும் இருட்டாக தெரிகிறது. மகாராஜா விபீஷணா, நண்பா, தாங்கள் மிகச்சிறந்த ஞானி. ஒரு வீரன் தன்னுடைய நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு யுத்த பூமிக்குள் நுழைந்து விட்டால், தன் லட்சியத்திற்காக யுத்த பூமியில் வீரமரணம் அடைந்து விட்டால், அவர்களுக்காக அழுவது சரியல்ல. லங்காதிபதி தன் லட்சியத்திற்காகவும் அசுர ஜாதியின் கௌரவத்திற்காகவும் இந்த நிலைமையை அடைந்துள்ளார். அவர் எல்லா விதத்திலும் மகா புருஷராக இருக்க தகுதியுள்ளவர். சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ஒரு வீரனுக்கு யுத்தத்தில் மரணம் ஏற்படுவது அவனுக்கு மரியாதையை கொடுக்கும். அதுதான் சாஸ்திர சித்தாந்தமும் கூட. தாங்கள் சாஸ்திர சித்தாந்தங்களை மனதில் கொண்டு உங்கள் சோகத்தை விளக்குங்கள். மேற்கொண்டு நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி யோசியுங்கள். மகாராஜா சுக்ரீவா. பிரபு. உங்கள் தலை மலையை போல் உயர்ந்திருக்குமே, உங்கள் நடையில் பூமியே நடுங்குமே. உங்களை கண்டால் யமராஜனை காலனை கண்டார் போல் பயப்படுவானே. தேவர்கள், தானவர்கள், நாகர்கள் எல்லோருக்கும் பௌர்ணமி நிலமாக இருந்தீர்களே. இன்று ஒரு வனவாசி உங்களை கொன்றுவிட்டானே. இதை என்னால் நம்ப முடியவில்லை. யாராலும் நம்பவே முடியாது. எழுந்திருங்க சுவாமி, எழுந்திருங்க. சுவாமி, கடவுளின் படைப்புகள் அனைத்தும் உங்கள் கீழ் இருந்ததே. லோகநாதா, உங்கள் முன் தலையை தூக்க கூட யாரும் பயப்படுவார்களே. ஆனால் நாதா, ஸ்ரீராமனை பகைத்துக் கொண்டதால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. இன்று இந்த குலத்தில் உங்களுக்கு அழக்கூட யாரும் இல்லையே. மேகநாதன் அப்போதே சொன்னானே, விஷ்ணுவின் பானத்தில் இருந்து தாங்கள் தப்பவே முடியாது என்று. ஆனால் தாங்கள் நாராயணனிடமே சண்டையிட்டுள்ளீர்களே. நானும் எவ்வளவோ கூறினேனே, அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவரிடம் விரோதித்துக் கொள்ளாதீர்கள் என்று. வேண்டாம் வேண்டாம் என்றேனே. நான் சொல்வதை எங்கு கேட்டீர்கள்? உங்களை யாராலும் அழிக்க முடியாது நாதா. ஆனால் ஒரு பதிவிருந்தா ஸ்ரீயின் மீது கை வைத்த பாவம் உங்களை எரித்து விட்டது. இன்று என்னை எதிரிகளின் மத்தியில் தன்னந்தனியாக விட்டுவிட்டு போய்விட்டீர்களே. ஏன் சென்றீர்கள் நாதா? என்னை அழைத்துக் கொண்டு போங்க, என்னை அழைத்துக் கொண்டு போங்க நாதா. சுவாமி, மகாராஜா விபீஷணா, உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினரின் துக்கத்தை போக்குகின்ற வழியை பாருங்கள். சமாதானம் சொல்லுங்கள். நான் சொல்வது கேளுங்கள். பொறுமையாக இருக்கள் அண்ணி. அண்ணியா? யார் அண்ணி? சொந்த அண்ணனை பகைவர் கையில் காட்டி கொடுத்து விட்டு அண்ணி என்று சொந்தம் எங்கிருந்து வந்தது? இந்த நாளை எதிர்பார்த்து தான் அண்ணனை விட்டு சென்றாயா? நீங்களா எப்படி பேசுகின்றீர்கள் அண்ணி? மூவலகிற்கும் தெரியும் நானாக அண்ணனை விட்டு வரவில்லை. அவர்தான் என்னை துரத்தி விட்டார்.
ராதா, எப்போதும் தங்கள் இஷ்டம் போல்தான் செய்வீர்கள். ஒருபோதும் மண்டோதரியின் பேச்சை கேட்டதே இல்லை. இன்றாவது என் கடைசி பேச்சை கேளுங்கள் நாதா. உங்கள் மண்டோதரியையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். உங்கள் மண்டோதரியையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் சுவாமி. என்னால் தனியாக வாழ முடியாது, என்னால் தனியாக வாழ முடியாது. என்னையும் அழைத்து செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள். மகாராணி மண்டோதரி, யுத்த களத்திலே உங்களிடம் பேச எனக்கு அதிகாரம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், கேளுங்கள். மகளே, தாங்கள் பூர்வ ஜென்மத்தில் பிரம்மாவின் மகள், மகான் சுவாமி பிரம்மாவின் மானசீக மகள் என்பதால் கூறுகிறேன். இது உலக நியதி. மகளே, ஆதிகாலத்தில் இருந்து இதுதான் சிருஷ்டியின் நியதி, விதியின் விளையாட்டு. இந்த பூமியில் ஒருவரும் சேர்ந்து பிறப்பதில்லை, ஒருவரும் சேர்ந்து சாவதும் இல்லை. நீயும் அதேபோல் தனியாகத்தான் வந்தாய். தனியாகவே கணவனை விட்டு வாழவும் வேண்டும். ஜாம்பவான் அவர்களே, தாங்கள் சொல்வது மிகவும் சுலபம், மிகவும் சுலபம். ஆனால் அனுபவிப்பது மிகவும் கடினம், மிகவும் கடினம், மிகவும் கடினம். தசானந்தா, 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 தசானந்தா. ஹே அயோத்தியின் அரசனே, ரகுகுல திலகனே, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் போன்றவரின் தாத்தா மால்யவானின் நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என் வணக்கம் பூஜைக்குரியவரே. உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் விவேகம், ஞானம் எல்லாவற்றையும் பற்றி விபீஷணன் கூறியிருக்கிறார். தங்களை சந்தித்தது என் சௌபாகியம். ஹே மகாபுருஷனே, இந்த பரம பராக்கிரமசாலியான தசானனன் தன் ஏகோ அகம் த்விதீய நாஸ்தி என்று தான் சொல்லுவதே வேதம் என கர்ஜித்துக் கொண்டு நாலாபுரமும் கதிகலங்கச் செய்து கொண்டிருந்தான். அவன் தன் கேவலமான ஆசைக்காக தன் உயிரையே பலி கொடுத்து விட்டான். ராவணன் இதிகாசத்தில் எல்லோராலும் என்றுமே தூஷிக்கப்படுவான். வருங்காலம் உங்களுடையது. இன்று நீங்கள் இலங்கையை வென்றுவிட்டீர்கள். ஏ இலங்கையை வென்ற ரகுகுல திலகனே, இலங்கையின் ராஜ்ய குடும்பத்தைச் சேர்ந்த உயிருடன் இருக்கும் ஒரு பிராணியான நான், இலங்காதிபதியின் தாத்தா மால்யவான், உங்கள் வெற்றியை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் அர்ப்பணம் செய்ய வந்துள்ளேன். நான் உங்களிடம் இலங்கையை ஒப்படைத்து இலங்கை ராஜ்யத்தை உங்கள் காலடியில் வைக்கிறேன். இன்று முதல் இலங்கையின் சாசனம், இலங்கையின் சம்பத்துக்கள், ராஜபோகங்கள் எல்லாவற்றிலும் தங்களுக்கு அதிகாரம் உண்டு. யார் உங்களை எதிர்த்தார்களோ அவர்கள் யுத்தத்தில் மடிந்து விட்டார்கள். என் தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இலங்கையின் ஏதுமறியாத பிரஜைகள் மீது தாங்கள் கோபம் காட்ட வேண்டாம். இலங்கையில் மிஞ்சியிருக்கும் ஆணும் பெண்ணும் உங்கள் கருணைக்குரியவர்கள். இன்றிலிருந்து இலங்கையும் இலங்கையில் இருக்கும் பிரஜைகளும் அயோத்திக்கு அடிமை. மால்யவான் அவர்களே, எந்த பூமி தங்களுடையதோ அது இனி உங்களுடையதே. மற்றவருடைய பூமியை தன்னுரிமையாக்கிக் கொள்வது எங்கள் தர்மமும் அல்ல, நீதியும் அல்ல. நான் பாவத்திற்கு தண்டனை அளிக்கவே இந்த யுத்தத்தில் பாணம் ஏந்தி நின்றேன். இலங்கை மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை ஆளவும்
ராவணனை வென்றதால் இலங்கையை அபகரிக்கவும் நான் இங்கு யுத்தம் செய்யவில்லை. ராவணனுடைய அதர்மம், அநீதி, அக்கிரமங்கள் அனைத்துக்கும் முடிவு கட்டவே இந்த யுத்தத்தை செய்தேன். இலங்கையும் இலங்கை வாசிகள் பேரிலும் இலங்கைக்குத்தான் உரிமை இருக்கிறதே தவிர அயோத்திக்கு அல்ல. உங்களுக்கே தெரியும், யுத்தத்திற்கு முன்பே விபீஷணருக்கு இலங்கையின் அரசுரிமையை தருவதாக வாக்களித்திருக்கிறேன். நன்றி ரகுவர சிரோன்மணியே, தயாள குணத்துக்கு நன்றி. உங்களின் பரந்த மனது தெரிகிறது. மகாராஜா விபீஷணா, எண்ணங்களை விட்டுவிட்டு கடமையை காப்பாற்றுங்கள். இப்போது உங்களுடைய முதலாய கடமை, உங்கள் பொறுப்பு, உங்கள் குல வழக்கப்படி, உங்கள் குலத்தின் சாஸ்திரப்படி உங்கள் மூத்த அண்ணனின் அந்திம கிரியைகளை செய்து முடிப்பதுதான். மகாராஜா ராவணனின் அந்திம காரியங்கள் சகல ராஜ மரியாதையுடன் முறைப்படி நடக்க வேண்டும். அதற்கு அவர் தகுதியானவர். மால்யவானவர்களே, இவர் பூத உடலையும் சகல மரியாதையுடன் எடுத்துச் சென்று ஆக வேண்டியதை பாருங்கள். நீங்கள்தான் இதை முன்னின்று நடத்த வேண்டும். மகாராஜா ராவணா, கடவுள் தங்கள் ஆத்மாவை சாந்தியடைய செய்யட்டும். இப்படி நடந்துவிட்டதே, விதையின் விளையாட்டை பார்த்தீர்களா? இங்கு இருப்பவர்களில் எல்லோரை விட பெரியவன் வயதானவன் நான். என் மடியில் போட்டு வளர்த்த என்னுடைய பேர குழந்தைகளை எல்லாம் நானே ஒவ்வொருவராக சுடுகாட்டில் கொண்டு போய் கொள்ளி வைக்கும்படி நேரிட்டு விட்டதே. என்னை போல் துர்ப்பாக்கியசாலிகள் யார் இருப்பார்கள்? என்னை போல் துர்ப்பாக்கியசாலிகள் யார் இருப்பார்? யார் இருப்பார்கள் என்னை போல்? யார் இருப்பார்கள் என்னை போல்? மன்னாதி மன்னன் மகத்தான வீரன், பெண்ணாசையாலே பிணமாகினான். உற்றார்கள் சொன்னார், உயிர் மனைவி சொன்னாள், தம்பியும் சொன்னான், தடமாறினான். மன்னானி அன்று மன்றத்தில் வைத்து காலால் உதைத்தாயே உன் தம்பியை. அவன் தானே இன்று அனல் தூக்கி வந்தான், அண்ணானி என்ற உயிர் பாசத்தால். அண்ணானி என்ற உயிர் பாசத்தால் வேதத்தில் மேதை, வீரத்தில் சூரன், பாவத்தை செய்தாய் பலியாகினாய். நவக்கிரகம் எல்லாம் புனை கண்டு நடங்கும்,
சிவபக்தன் நீயே லங்கேசனே, தவறாக சென்றாய் தர்மத்தை கொன்றாய், தாய் போன்ற சீதையை கலங்க வைத்தாய், தாய் போன்ற சீதையை கலங்க வைத்தாய், தலை சாய்ந்து தரையில் வீழ்ந்து விட்டாய். பிடிசாம்பலாகும் உடன் தீயில் வேகும் பெண் சாபம் தீயினும் சூடாகும், வரலாறு உன்னை இழிவாக பேசும், வரும் காலம் உன்னை மதியாது போகும், வரும் காலம் உன்னை மதியாது போகும், வாழ்ந்தென்ன கண்டாய் லங்கேசனே. ஹே மகாத்மா, ஹே மகாபிரபு, நான் உண்மையாக சொல்கிறேன். இனி இந்த இலங்கையில் இருப்பதற்கு, ராஜ வைபவங்களோடு வாழ்வதற்கு இனி எனக்கு விருப்பமில்லை. ஹே கருணாமூர்த்தி, எனது புகழ்பெற்ற சகோதரன் அசுரவேந்தன், வீரத்திலே சிறந்த ராவணன், பஞ்சமகாபூதங்களும் அழித்துவிட்டன. தனது அன்பு சகோதரர்களை தன் கண்ணெதிரே இழப்பதைப் போன்ற கொடுமையான பயங்கரமான மனித பிறவி வேறொன்றும் இல்லை ரகுநாதா. எந்த எண்ணத்திலே வசமாக்கப்பட்டு தாம் இப்போது இதை சொல்கிறீர்களோ அதைத்தான் பற்றற்ற தன்மை என்கிறோம். ஆனால் கவலையை விட கடமை புனிதமானது. மரணத்தோடு வாழ்க்கையையும் பஞ்சபூதங்களின் மாற்றமும் நமது செயல்களின் வெளிப்பாடு நண்பா. ஒவ்வொரு கணத்திலும் நொடியிலும் ஏற்படும் மாற்றம் பூமியின் நியமம். உன் மனது அது எதை சொல்கிறதோ அந்த கடமையை நீ செய்தாக வேண்டும். எனவே இப்போது நீ அசுரஜாதியை நிர்வகிக்க எவரும் இல்லை என்பதால் இலங்கை வாழ் மக்களின் நன்மைக்காக இலங்கையின் ராஜ்யத்தை ஏற்கும் பொறுப்புதான் இப்போது உனது புனிதமான கடமை. ஒரு அரசன் போனதும் மற்றொரு அரசன் மணிமகுடம் சூடுகின்றான். இதுதான் பாரம்பரியம். தாம் இதை பின்பற்ற வேண்டும். மன்னா சுக்ரீவா பிரபு, ஆஞ்சநேய அனுமான் பிரபு, ஜாம்பவான் பிரபு, அங்கதா பிரபு, தாம் அனைவரும் லக்ஷ்மணனோடு இலங்கைக்கு செல்லுங்கள். நமது நண்பர், நமது அன்பான பிபீஷ்ணரை இலங்கையின் அரச சிம்மாசத்தினிலே ஏற்றி வைத்து ரகுகுலத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். ஹே பகவானே, தமது வாக்குறுதியை நிறைவேற்ற தாமும் என்னோடு வாருங்கள். இல்லை, என் தந்தையின் வாக்குறுதி கிணங்க இப்போது நகரத்திற்குள் நுழையக்கூடாது. அதோடு லக்ஷ்மணன் தான் ராமனின் மறுவுருவமாயிற்றே, இந்த கடமை அவன் கைகளாலேயே நிறைவேறட்டும். லக்ஷ்மணா, எப்படி நீ கிஷ்கிந்தைக்கு சென்று அப்போது சுக்ரீவனுக்கு ராஜதிலகம் இட்டாயோ, அதேபோல் இலங்கைக்கு சென்று விபீஷ்ணருக்கு ராஜ்ய அபிஷேகம் செய். தங்கள் ஆணைப்படியே அண்ணா. வாருங்கள் விபீஷ்ணரே. மஜ்ஜுராணமேனோ
திஷ்டாந்தே நம உக்திம் விதேம. ஓம் ஸ்வஸ்தி ந இந்திரோ விதஸ்வாஹ, ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதா, ஸ்வஸ்தி நஸ்தாரக்ஷோ அரிஷ்டனேமி, ஸ்வஸ்தி நோ ப்ரிஹஸ்பதி தாது. ஓம் யோ சாந்திரந்தரிக்ஷம் சாந்தி பிருதிவி சாந்திராபாஹ, சாந்தி ஓஷதயஹ, சாந்தி வனஸ்பதயஹ, சாந்தி விஸ்வே தேவாஹ, சாந்தி ப்ரஹ்ம, சாந்தி ஸர்வக்ம், சாந்தி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் இலங்கை அரசே. மாமன்னா விபீஷணா, வாழ்த்துக்கள். ரகுநந்தனா, எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு ஆசி கூறுங்கள். இந்த சுமையை நான் தாங்கிக் கொள்ள அந்த சக்தியை எனக்கு அருள் புரியுங்கள் கருணாமூர்த்தி. மன்னா விபூஷணா, உன்னை போன்ற நீதி காக்கும் களங்கமற்ற நேர்மையான அரசனை இன்று இலங்கை மக்கள் பெற்றுள்ளனர். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இனி தாம் அசுரர்கள் மீது இருக்கும் அதர்மம், அநியாயம் மற்றும் அநீதி போன்ற குற்றங்களை போக்க வல்ல முன்மாதிரியான அரசனாக இருப்பீர்கள். ஹே நிலையான தர்மசீலனே, நீ ஆட்சி செய்யும் முறையிலே மூன்று உலகமும் உன்னை பாராட்ட வேண்டும். அந்த தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள் அசுரர்களை தமது விரோதியாக கருதுகிறார்கள். அவர்களும் அசுரர்கள் மீது தமக்குள்ள விரோதத்தை விடுத்து உன்னை என்றும் மதிக்கட்டும். நியாயம், நேர்மையான செயல், நீதி, சத்தியம், ஒழுக்கம் மற்றும் நன்னடத்தை உனது ஆட்சியிலே நிலையாக இருக்கட்டும். பிரபு, தாம் சொன்ன சத்தியம் மற்றும் தர்மத்தின் பாதையிலே சென்று அசுரர்கள் மீதுள்ள குற்றத்தை போக்குவதே எனது வாழ்நாளின் லட்சியமாகும். மன்னியுங்கள் அண்ணா, இலங்கையை ஜெயித்து இலங்கையின் புதிய அரசனின் ராஜ்யாபிஷேகமும் நடந்துவிட்டது. ஆனால் எது அனைத்தையும் விட அவசியமானதோ அதை பற்றி தாம் இன்னமும் நினைக்கவில்லையே. கலங்காதிரி லட்சுமணா, எனக்கு தெரியும் நீ எதை பற்றி சொல்கிறாய் என்று. இலங்கையை வெல்வது நமது லட்சியம் அல்ல, இந்த மகா யாகம் வைதேகியை பெறுவதற்காகத்தான். இருந்தும் மாதா இன்னமும் ஒரு வானத்தைப் போல அசோகவனத்திலே கைதியாக இருக்கிறார்களே. அமைதி குள் அனுமான், அதற்கான நேரம் வந்துவிட்டது. இலங்கை அரசன் மாமன்னர் விபீஷணரிடம் ஆணை பெற்றுக்கொண்டு இலங்கைக்குச் செல். அங்கே ஜானகியிடம் அனைத்து விஷயத்தையும் சொல்லி செய்தி தெரிந்து வா. தாம் என்ன சொல்கிறீர்கள் பிரபு? கருணைக் கடலின் ஆசையே ஆணைதான். ரகுவீரரின் ஆணையை உடனே நிறைவேற்றும் ஆவீரனே. இனி இலங்கையின் அனைத்து கதவுகளும் அயோத்தி மன்னருக்காக என்றும் திறந்திருக்கும். ஜெய் ஸ்ரீராம். 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 என் வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மாதா. ஹனுமான்? ஆம் மாதா, தமது மைந்தன் ஹனுமான் ஸ்ரீராமர் வெற்றியடைந்த மகிழ்ச்சி செய்தியோடு வந்துள்ளேன். அசுர சேனையை வென்று விட்டார். இன்று யுத்தத்திலே ராவணன் இறந்து விட்டார். ஸ்ரீராமர் சகோதரர் லக்ஷ்மணன், மன்னர் விபீஷ்ணர், மன்னர் சுக்ரீவர் மற்றும் வானர சேனையின் உதவியோடு அந்த கொடிய சக்தியை அழித்து விட்டார். அவன் மூன்று உலகத்திலும் மிகப்பெரிய பலசாலி, மாவீரன் என்று பெயர் பெற்றவன். கோசலி மன்னர் ஸ்ரீராமர்
மற்றும் லட்சுமணன் அனைவரும் நலமாக உள்ளனர். ஸ்ரீராமர் என்று விபீஷணரை கூட இலங்கையின் ராஜசிம்மாசனத்திலே அமர்த்தி விட்டார். இப்போது பிரபு தாம் இருக்கும் இடம் சென்று இதை கூறும்படி அனுப்பினார். வைதிகியின் விடுதலைக்காக எடுக்கப்பட்ட உறுதிமொழிப்படி கடலிலே பாலம் அமைத்து பயங்கர யுத்தத்தில் ராவணனை வெற்றி கொண்டு அவர் அதனை காப்பாற்றிவிட்டார் என்று. இனி தேவி தன்னைத்தானே கைதி என்று என்ன வேண்டாம் என்றார். மாதா, தாம் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? தங்களுக்கு என் வார்த்தை மீது நம்பிக்கை வரவில்லையா? தங்கள் பாதங்கள் மீது ஆணை, நான் கூறியது அனைத்தும் உண்மை. நகரத்திலே ராவணன் உடல் ஊர்வலத்தில் எத்தனை கோஷங்கள் எழுந்தன அது தமக்கு கேட்கவில்லையா? மாதா, மாதா ஏதாவது பேசுங்கள். நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? சொன்ன செய்தியை கேட்டவுடன் நான் மகிழ்ச்சியிலே என்னை மறந்தேன். என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நான் எனது இதயத்தின் வேதனையிலே இருந்த போது நீ சொன்ன அந்த மகிழ்ச்சியான செய்தியால் இந்த மூன்று உலகத்திலும் எந்த ஒரு பொருளும் என் கண்களுக்கு தெரியவில்லை. நீ சொன்ன ஆனந்த செய்தியால் என் மனம் நிறைந்து விட்டது. மாதா, எனது மிகப்பெரிய பாக்கியம் என்பது தங்களது ஆனந்த கண்ணீரை காண்பதுதான். இதற்கு முன்னால் அனைத்து விரையற்ற செல்வங்களும் ஈடாகாது. எனது கண்களால் எனது சுவாமியின் வெற்றி காட்சியை கண்டு அதனை கண்டதால் எனக்கு உலகத்தின் அனைத்து செல்வங்களும் கிடைத்து விட்டன மாதா. தர்மத்தை காக்கின்ற சத்திய போரில் தர்மாவதாரம் ஸ்ரீராமன் வென்றார். துன்பங்கள் போயின, தொல்லைகள் போயின, அன்னையே ஸ்ரீராமன் அழைக்கின்றார். கண்ணீரில் மீதந்த காலங்கள், கடந்து போயின சோகங்கள், நன்மை தருகின்ற நேரங்கள், தாயே என்னுடன் வாருங்கள். உனக்கு என்னவென்று ஆசை கூறுவேன். அனைத்து நல்ல குணங்களும் எப்பொழுதும் உன் மனதிலே இருக்கட்டும். ரகுநாதன் லட்சுமணனின் அனுகூலம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. இது என் பாக்கியம் மாதா. தமது ஆசீர்வாதத்தினால் நான் பிறவி பயனை அடைந்தேன். ஒரு உதவி செய்ய வேண்டும் மைந்தா. ஆணையிடுங்கள் மாதா. விரைவாக நீ சென்று ரகுநாதரிடம் சொல், எனது ஏங்கி துடிக்கும் கண்கள் தனது சுவாமியின் அழகான உருவத்தை தரிசனம் செய்வதற்கு தாமதம் ஏன் என்று கேள். இன்னும் எத்தனை காலம் பொறுப்பது? இந்த பேதை அவர் பாதங்களை சரணடைய வேண்டும் மைந்தா. இனி தாமதம் ஏற்படாது மாதா. நான் இப்போதே சென்று பிரபுவிடம் சொல்லுகிறேன். அவர் மன்னர் விபீஷணருக்கு ஆணை தந்து சீக்கிரமே தம்மை உரிய மரியாதையுடன் ஸ்ரீராமரிடத்தில் சேர்க்க சொல்கிறேன். எனக்கு அனுமதித்தாருங்கள் மாதா. ஜெய் ஸ்ரீராம். அனுமான், அனுமான், சீதை எப்படி இருக்கிறாள்? பிரபு, தாமா கேட்கிறீர்கள்? மாதாவின் நலனை பற்றி இதைவிட சிறந்ததாக இப்படி கேட்கலாம்.
எப்படி இன்னமும் வைதேகி உயிர் உடலிலே உள்ளதா என்று, மழையில்லாத பயிர்கள் எவ்வாறு வாடி வதங்குமோ, நீர் இல்லாமல் எவ்வாறு மீன்கள் போராடுமோ, அதுபோல மாதா தனது உயிருக்கு உயிரானவரின் தரிசனத்திற்காக ஏங்குகிறார். தாமே சொல்லுங்கள் பிரபு, இனி மாதாவை அழைத்து வர தாமதத்திற்கு என்ன காரணம்? மேலும் தாமதம் ஏற்படாது அனுமான். அப்போது நான் உடனே சென்று மாதாவை அழைத்து வருகிறேன். இல்லை அனுமான், இத்தனை அவசரமும் இத்தனை வேகமும் நல்லதல்ல. மன்னா விபீஷணா, ஆணையிடுங்கள் பிரபு, சீதையை அழைத்து வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்யுங்கள். அனுமான் மற்றும் இளவரசன் அங்கதனுடன் சென்று அவளை அசோகவனத்திலிருந்து விடுதலை செய்து அனுப்பிவிடுங்கள். தங்கள் ஆணைப்படியே பிரபு. பாருங்கள் அனுமனே. ஜெய் ஸ்ரீராம். சந்திக்கும் நேரம் தாமதமாகும் காரணம் தான் என்ன? ஸ்ரீராமனுக்கு என்ன தயக்கம் மௌனமும் என்ன? காண துடித்த கண்களுக்குள்ளே கவலைகள் என்ன? கணம் ஒரு யுகமாய் கழித்த காலம் மறந்ததும் என்ன? மறந்ததும் என்ன? ஸ்ரீரகுராமன் சிந்தனைக்குள்ளே மாற்றம் வந்தது ஏன்? ஸ்ரீரகுராமன் சிந்தனைக்குள்ளே மாற்றம் வந்தது ஏன்? யாரிடம் கேட்டு யார் பதில் சொல்வார் அறியேனே நானே? யாரிடம் கேட்டு யார் பதில் சொல்வார் அறியேனே நானே? ராமண்ணா, ஏன் இத்தனை தவிப்பு? இன்னும் அண்ணி வரவில்லை என்றா? ஆனால் தாம் அண்ணியை அழைத்து வர என்னையே அனுப்பவில்லை. தாம் நகருக்குள் செல்ல முடியாதுதான், ஆனால் என்னால் போக முடியுமே. லக்ஷ்மணா, அக்னி வளர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அக்னி வளர்க்க ஏற்பாடா? எதற்கு? சீதை அக்னி பிரவேசம் செய்துதானே என்னிடம் வர வேண்டும். மாதாவை அக்னி பிரவேசம் செய்ய சொல்ல வேண்டுமா? ஆம். மாதா சீதாவை? இல்லை அண்ணா, இது அநியாயம், இது அநீதி. லக்ஷ்மணா. ராமண்ணா, நான் தமது எண்ணத்தை புரிந்து கொண்டேன். தமது எண்ணப்படி மாதா சீதாவை தனது புனிதத்தன்மையை நிரூபிப்பதற்காக அக்னி பிரவேசம் செய்ய சொல்கிறீர்களா? லக்ஷ்மணா, அந்த பதிவிரதை தனது பதிவிரதையின் தர்மத்தை காப்பதற்காக மூன்று உலகத்தின் வெற்றி வீரன் ராவணனின் சுகத்தை செல்வத்தை அந்தஸ்தை ஒரு தூசி போல உதறிவிட்டு அந்த அசோக வனத்திலே வெயில் மழை புயல் பனியின் கொடுமையை திறந்த விண்வெளியிலே பாவம் அவர் சகித்துக் கொண்டார். லக்ஷ்மணா, ஒரு அரசனின் மகள், ஒரு சக்கரவர்த்தியின் அன்பு மருமகளாய் இருந்தும் தனது கணவனின் பின்னால் வெறும் கால்களோடு வனத்தில் அலைந்து திரிந்தாரே. அவரை பூஜை செய்வதை விட்டுவிட்டு அவரை சோதிப்பது எந்த குற்றத்திற்காக அண்ணா? எந்த குற்றத்திற்காக? லக்ஷ்மணா, நான் சொல்வதை கேள். வேண்டாம், கேட்க மாட்டேன். இந்த விஷயத்திலே எதையும் கேட்க மாட்டேன். கதியற்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு அபலை பெண்ணை ஒரு கொடியவன் எவனோ தூக்கிச் சென்று விட்டுதான் அவள் ஒரு குற்றவாளியா? குற்றவாளி நான் தான். அவரின் பேச்சிலே கோபம் கொண்டு தமது ஆணையையும் மீறி அன்று தனியாக விட்டு சென்றேன். அதனால் இன்று அந்த தேவி அனுபவித்த துன்பங்கள் எத்தனை, அதற்காக தண்டனை எனக்கு கிடைக்க வேண்டும். குற்றவாளி அவரல்ல, குற்றம் இழைத்தவன் நான் தான். அவரை பாதுகாக்க முடியவில்லையே.
அதற்கு அக்னி பிரவேசம் செய்வத அந்த குற்றமற்ற பெண். பெண்ணினத்திற்கே எதிராக இதைவிட அநியாயம் வேறென்றும் இல்லை. தாம் இந்த அநியாயத்தை செய்வீர்களா? நினைவிருக்கட்டும், நான் அண்ணியை எனது மாதாவாக கருதுகிறேன். அவரின் மைந்தன் என்ற காரணத்தால் என்னால் தம்முடைய விரோதத்தையும் ஏற்றுக்கொள்ள இயலும். எவ்வாறு நீ எப்படி நினைக்கலாம்? நான் சீதையை பரிசோதிக்கிறேன் என்று, அவளை நான் சந்தேகப்படுகிறேன் என்று. சீதை, ஒரு நிமிடம் கூட என்றுமே எனது இதயத்திலிருந்து விலகவே இல்லை. அவளை நான் நொடுக்கி நொடி எனது மனக்கண்களால் பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். அவள் புனிதத்தன்மையை, அவள் பதிவிரதை என்பதை எனக்கு வேறொருவன் நிரூபிக்க வேண்டுமா என்ன? லக்ஷ்மணா, ஒரு கணவனின் இதயத்திலே அவள் மனைவி மேல் நம்பிக்கை இல்லை என்றால் பிறகு மற்ற எவர் ஒருவர் நிரூபித்தாலும் அவனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படாது. அதோடு ராமனும் சீதையும் இருவர் அல்லவே, ஒருவரேதான். நான் சீதையை பரிசோதிப்பதென்றால் அதன் பொருள் என்ன? எனக்கு என் மீதே நம்பிக்கை இல்லை என்று என்னை நானே பரிசோதிப்பது போலாகும். எனவே நான் சொன்னதிலே அவளை சந்தேகித்தோ பரிசோதிக்கவோ துளிகூட எண்ணம் இல்லை. உனக்கு தெரியாது, அப்படி உண்மையிலே சீதை ராவணன் தீண்டியிருந்தால் பிறகு அந்த புனித பதிவிரதையின் நெருப்பிலே அவன் கைகள் எரிந்திருக்கும். இது பரிசோதிக்க இல்லை என்றால் பிறகு அக்னி பிரவேசம் செய்வது, இவையெல்லாம் என்ன? பைத்தியக்காரா, நான் அக்னி தேவனிடமிருந்து சீதையை திரும்ப பெற்றாக வேண்டும். அதற்காக இந்த லீலையை செய்வது அவசியம். லக்ஷ்மணா, ஒரு கணவனின் இதயத்திலே அவள் மனைவி மேல் நம்பிக்கை இல்லை என்றால் பிறகு மற்ற எவர் ஒருவர் நிரூபித்தாலும் அவனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படாது. அதோடு ராமனும் சீதையும் இருவர் அல்லவே, ஒருவரேதான். நான் சீதையை பரிசோதிப்பதென்றால் அதன் பொருள் என்ன? எனக்கு என் மீதே நம்பிக்கை இல்லை என்று என்னை நானே பரிசோதிப்பது போலாகும். எனவே நான் சொன்னதிலே அவளை சந்தேகித்தோ பரிசோதிக்கவோ துளிகூட எண்ணம் இல்லை. உனக்கு தெரியாது, அப்படி உண்மையிலே சீதை ராவணன் தீண்டியிருந்தால் பிறகு அந்த புனித பதிவிரதையின் நெருப்பிலே அவன் கைகள் எரிந்திருக்கும். இது பரிசோதிக்க இல்லை என்றால் பிறகு அக்னி பிரவேசம் செய்வது, இவையெல்லாம் என்ன? பைத்தியக்காரா, நான் அக்னி தேவனிடமிருந்து சீதையை திரும்ப பெற்றாக வேண்டும். அதற்காக இந்த லீலையை செய்வது அவசியமானது. லீலை செய்ய அவசியமானது? அக்னி தேவரிடம் சீதையை பெறுவது, இது என்ன லீலை அண்ணா? அப்படி என்ன ரகசியம் அது? எனக்கும் சொல்லுங்கள். நீ கேட்டால் தானே நான் சொல்வதற்கு. நீதான் உன் சகோதரனை எதிர்த்து விரோதியாக தயாராகி விட்டாயே. ராமண்ணா, என் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள், விரைவாக சொல்லுங்கள், அது என்ன ரகசியம் என்று. சொல்கிறேன் லக்ஷ்மணா, பொன்மானின் வருகைக்கு முன்பு எனக்கு தெரிய வந்தது அந்த ராவணன் சீதையை கடத்தப் போகிறான் என்று. அப்போது ஒரு நாள் விறகெடுக்க நீ வனத்திற்கு சென்ற போது நான் சீதையிடம் சொன்னேன், சீதா, இப்போது நேரம் வந்துவிட்டது, இனி நாம் புனிதமான மனித லீலை செய்தாக வேண்டும். அதற்காக எனக்கு உனது ஒத்துழைப்பு தேவையாகிறது. எனவே எப்போது நான் அரக்கர்களை கொள்கின்றேனோ அதுவரை நீ அக்னி தேவரின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்கிறேன் நாதா. ஏ அக்னி தேவனே, நான் தங்களிடம் வர விரும்புகிறேன், தாம் எனக்கு உதவி செய்யுங்கள். நான் சிறிது காலம் சீதையை தமது பாதுகாப்பில் விட்டுச் செல்ல விரும்புகின்றேன். தாம் அவளுக்கு பாதுகாப்பாக இருங்கள். எனது பாக்கியம் இது, தாம் இன்று இந்த சேவை செய்ய வாய்ப்பு தந்தது. வாருங்கள் தேவி.
இவ்வாறுதான் சீதை அக்னி தேவரின் பாதுகாப்பில் இருக்கின்றாள். அதோடு நமது உதவிக்காக தேவியின் மறு உருவமான நிழல் சீதையின் தோற்றத்திலே இருந்து வருகிறாள். எனவே அன்று நடந்த ரகசியம் உனக்கு இதுவரை தெரியாது. ராமண்ணா, நான் கோபத்திலே தம்மை தவறாக நினைத்தேன். என்னை மன்னியுங்கள் அண்ணா, என்னை மன்னியுங்கள். சீதா, மாதாவா, லக்ஷ்மணா, சீதை வந்துவிட்டாள். வந்துவிட்டாரா சீதா? மன்னா சுக்ரீவா. பிரபு, ஏன் இந்த கூட்டம்? பிரபு, இந்த வானர மக்கள் மாதா சீதாவை தரிசிக்க விரும்புகிறார்கள். அவசியம் செய்யலாம். அனுமான், பிரபு, இந்த வானர மக்கள் எனது மைந்தர்களை போன்றவர்கள். அதோடு இவர்கள் தங்கள் மாதாவை போன்ற சீதையை தரிசனம் செய்ய விரும்புகின்றார்கள். எனவே சீதையிடம் சொல், அவளை பல்லக்கில் இருந்து இறங்கி நடந்து வரச் சொல். அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். இப்பொழுது மாதா உங்களுக்கு தரிசனம் தருவார், மாதா தரிசனம் தருவார். அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். பரவச நேரம் இங்கே சந்திக்க எத்தனை காலம். ஆயிரம் கேள்விகள் அண்ணலின் கண்ணில் ஆர்வமும் வேகமும் தேவியின் நெஞ்சில் நெஞ்சில் அங்கே நில் நில்லென்று சொன்னதென் தேவியை ஸ்ரீராமன். வியப்பு வேதனை அங்கே எல்லாருக்கும் மௌனத்தின் பின்னே மாபெரும் கேரிமலையோ அண்ணலின் ஆணைக்கு காரணம் தான் எதுவோ அன்னையின் உள்மனம் அறிந்திடுமோ. லட்சுமணனே அண்ணல் ஆணைக்கு இணங்க எரிதழல் இங்கே வரட்டும். எந்தேகம் பற்றிய சந்தேகம் தீர உடனே இங்கே வரட்டும். அண்ணியின் சொல் கேட்டு லக்ஷ்மணன் கலங்கி அண்ணனின் பக்கம் பார்க்க என் பணி என்ன, என் பணி என்ன? கும்பிட்டு அண்ணனை கேட்க சொன்னபடி செய், சொன்னபடி செய், ஸ்ரீராமன் ஜாடை காட்ட.
நெருப்புக்கு புனிதம் இருக்குமா என்று என் பிரபுவுக்கா சந்தேகம். சோதனையும் வேதனையும் என்னுடன் வரும், சோதிப்பதில் தவறு இல்லை நீதி வென்றிடும். அந்தரங்கம் என்னவென்று ஐயனும் அறிவார், அண்ணல் மனதில் என்ன என்று நானும் அறிவேன். நடப்பதெல்லாம் நடப்பதற்கு ஏற்பயும் அறியும், ஊரறிய சோதிக்கையில் உண்மையும் புரியும். நெருப்பு என்ற ஜுவாலை பட்டு உண்மை அழிந்து போகுமா, சீதை என்ற பேதையின் கதை இன்னமும் தொடரும். ஸ்ரீராமன் மனதில் உள்ள ஐயமும் விலகும், தேவர்களின் அச்சமும் அகன்று போய்விடும். சீதை என்ற பேதையின் கதை இன்னமும் தொடரும், ஸ்ரீராமன் மனதில் உள்ள ஐயமும் விலகும். சீதையின் உன்னதம் எதுவென்று சத்தியம் சாட்சி சொல்கிறது. உத்தமி சீதையின் உன்னதம் எதுவென்று சத்தியம் சாட்சி சொல்கிறது. சத்தியம் எதுவென்று சத்தியம் அறியும், சத்தியத்தோடு சத்தியம் இணையும். சத்தியம் எதுவென்று சத்தியம் அறியும், சத்தியத்தோடு சத்தியம் இணையும். பார்க்கடு பரமன் தேவியவை அவர் பாதங்கள் அருகே அமர்ந்திருப்பாய். பார்க்கடு பரமன் தேவியவை அவர் பாதங்கள் அருகே அமர்ந்திருப்பாய். ராமனும் ஜீவனும் இணைகிறது, புவனங்கள் எல்லாம் அணுகிறது. ராமனும் ஜீவனும் இணைகிறது, புவனங்கள் எல்லாம் அணுகிறது. நன்றி தேவனே. தோன்றினார் பிரபுராமன் வணங்கினார், சுற்றி நின்றோர் எல்லாம் மெய்சிலிர்த்தனரே. வானத்து தேவர்கள் வியந்தனர் வியந்தனரே. வையகம் தன்னில்
நிகழ்ந்த நிகழ்வே வையகம் தன்னில் நிகழ்ந்த நிகழ்வே. பிரபு, இதுதான் சரியான சமயம். தங்கள் மீதுள்ள மாயை எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி சாதாரண மனிதனைப் போலவே நீங்கள் எடுத்திருக்கும் இந்த ராமாவதாரத்தின் லீலா ரகசியத்தை தெரிவிக்க வேண்டும். தாங்கள் தான் பகவான் ஸ்ரீ நாராயணராகும் ஜனன மரண ஆதி அந்தம் என்ற எல்லையை கடந்தவர், பூவுலையின் தத்துவங்களை எல்லாம் வென்றவர். தாங்களே பரிபூர்ண தத்துவமாகும். தாங்களே உயிரினங்கள் அனைத்துக்கும் உலகத்திற்கும் தர்மத்தை தந்தவர். தாங்களே மூவுலகிற்கும் ஆதியும் அந்தமுமாய் விளங்குகின்றவர். பிரபு, சுவாமி, இந்த ராமன் என்கின்ற நான் வெறும் பகவானின் ரூபம்தான். அதனால் என்னை பகவான் என்றே சொல்லுகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் மகாராஜா தசரதரின் மூத்த மகன் ராமன், சாதாரண மானிடன். நான் அந்த ஆண்டவனையும் அவன் காட்டிய சத்திய வழியையும் முழு மனதோடு நம்பிக்கையோடு பின்பற்றி லாப நஷ்டங்களையும் ஜனன மரணத்தையும் பற்றி யோசிக்காமல் என் கடமையை செய்கின்றேன். ஏனெனில் சாதாரண மானிடரால் அவ்வளவுதான் செய்ய முடியும். எல்லா சாஸ்திரங்களும் மானிடர்களின் கடமை என்று இதைத்தான் சொல்லுகிறது. ராமா, உனக்கு நன்மை உண்டாகட்டும் மகனே. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தந்தையின் வாக்கை காப்பாற்றினாய். இதேபோல் உலகில் உள்ள உத்தம புத்திரர்கள் எல்லோரும் உன்னை பின்பற்ற வேண்டும். தேவர்களின் மூலம் எனக்கு நீ சாட்சாத் பகவான் தான் என்று தெரிய வந்தது. ராவணனை வதம் செய்வதற்காக மனித அவதாரம் எடுத்திருப்பதாக அறிந்தேன். இது உண்மையாக இருந்தால் அது என்னுடைய பாக்கியம். இருந்தும் நான் உன்னை மகனாகவே கருதி பாசமாக இருப்பேன். இப்படிப்பட்ட பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. ராமா, உண்மையை சொன்னால் நீ இல்லாமல் சொர்க்கம் கூட எனக்கு பிடிக்கவில்லை. நீ தேவர்களால் பூஜிக்கப்பட வேண்டியவன். தந்தையின் பாசம் என்பது மிகச்சிறந்த பாக்கியவான்களுக்கே கிட்டும். நான் வருத்தப்படும் விஷயம் என்னவென்றால், உங்களுடைய இந்த தூய்மையான அன்பு எனக்கு இதுவரை கிடைக்காமல் போனது பற்றிதான். விதியை மாற்ற முடியாது. என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு மகனே. தந்தையின் வாக்கை காப்பாற்ற 14 வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாய். 14 திக்கும் உன் புகழ் பாடுகிறது. லக்ஷ்மணா, நீ உன் சகோதரனுக்கு செய்த சேவையில் உன் வாழ்க்கையே தியாகம் செய்துள்ளாய். உனக்கு தர்மமும் புகழும் வந்து சேரும். சீதா மகளே, நீ உன் பதிவிரதா தர்மத்தால் உன் பிறந்த வீடு புகுந்த வீட்டின் பெருமையை காத்தாய். உன்னுடைய புகழ் இந்த மூவுலகிலும் பரவி இருக்கிறது. நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் மகளே. ராமா, நான் உங்களை கண்டு பெருமைப்படுகிறேன். நீ விரும்பியதை கேள், வரமளிக்க விரும்புகிறேன். தந்தையே, தங்களை கடைசியாக ஒருமுறை பார்க்க விரும்பினேன்.
இன்று தாங்கள் தயை கூர்ந்து அதனையும் நிறைவேற்றி விட்டீர்கள். ராமா, தந்தைகளுக்கு என்று ஒரு குணம் உண்டு. உன் தந்தையிடம் நீ கேட்பதற்கு வெட்கப்படக்கூடாது. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. கேள் மகனே, எது வேண்டுமோ கேள். கேள் மகனே. தந்தையே, தாங்கள் என்னை விரும்பினால் ஒரே ஒரு வரம் அளியுங்கள். தயை கூர்ந்து என் தாய்க்கு இட்ட சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். ஆம், தாங்கள் இறக்கும் சமயத்தில் மாதா கைகை அவர்களிடம் நான் உன்னை தியாகம் செய்கிறேன் என்றீர்கள். என் வருத்தம் எல்லாம் நீங்கள் கொடுத்த அந்த சாபம் என் தாயை தீண்டக்கூடாது. அந்த சாபம் என் தாயையும் சரி, பரதனையும் சரி, தாக்கக்கூடாது. தந்தையே, இந்த ஒரே ஒரு வரம் அளியுங்கள். என் தாயின் சாபத்திற்கு விமோசனம் அளியுங்கள். என் தாயின் சாபத்திற்கு பரிகாரம் தேடாவிட்டால், அவர்களை காக்காவிட்டால் இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் தந்தையே? ராமா, நீ தர்மத்திற்கே இல்லையான மரியாதையின் சிகரம். ராமா, உன் திவ்ய தேஜஸினால் என் மோகம் குரோதம் என்ற இருட்டு மறைந்தே விட்டது. எனக்கு இப்போது கைகேயி மீது எந்த கோபமும் இல்லை. உன்னையும் பரதனையும் பெற்றெடுத்ததினால் கைகேயும் முக்தி அடைந்தாள். நான் என் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். தந்தையே, தங்களுக்கு எவ்வளவு பெரிய மனது! எங்களை எல்லாம் ஆசீர்வதியுங்கள். நன்றாக இருங்கள், சௌக்கியமாக இருங்கள். சீதையை கடத்துவதற்கு முன்னால் ஸ்ரீராமன் சீதையை அக்னி தேவரின் பாதுகாப்பிலே விட்டுச் சென்றார். அதன் பிறகு இந்த சீதையின் நிழலை ராவணன் தூக்கிச் சென்றான். அது அவளின் மறு உருவமாகும். இந்த லீலையை பிரபு லக்ஷ்மணனிடமிருந்து மறைத்து வைத்திருந்தார். இந்த காட்சி ஸ்ரீ துளசி ராமாயணத்தின் ஆதாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ராமச்சரித்திர மானஸின் ஆரண்ய காண்டத்திலே விருத்தம் 30, அதோடு இலங்கை காண்டத்திலிருந்து விருத்தம் 108-109 வரை இந்த காட்சியை பற்றி வர்ணித்திருக்கிறார். இதன் காரணமாக சீதையின் அக்னி பரீட்சை என்ற லீலையை உண்மையிலேயே அக்னி தேவனிடமிருந்து மாதா சீதையை திரும்ப பெறுவதற்காக போட்ட நாடகம். நாங்களும் இதையேத்தான் அமைத்திருக்கிறோம். ரசிகர்கள் கடிதங்களை எங்களுக்கு அனுப்பியுள்ளார்கள். அதாவது, இதிலே சுலோச்சனா உடன்கட்டை ஏறுதலை ஏன் காட்டவில்லை என்று. முதல் விஷயம் என்னவென்றால், நாம் இன்றைய சமுதாய சூழ்நிலையை பற்றி என்றுமே மறக்கக்கூடாது. மற்றொரு விஷயம் ரசிகர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். சுலோச்சனா உடன்கட்டை ஏறிய நிகழ்ச்சியை நமது கோஸ்வாமி துளசிதாசரும் எழுதவில்லை, நமது மகரிஷி வால்மீகியும் எழுதவில்லை, அதோடு தமிழ் ராமாயணம் எழுதிய மகரிஷி கம்பரும் குறிப்பிடவில்லை. இந்த விஷயம் யாரோ கட்டிய கதை. எது நிரூபிக்கப்படவில்லையோ அதை இன்று வரை நம் ராமாயணத்திலே காட்டவில்லை. நாங்கள் எடுத்த காட்சிகள் எல்லாம் ரிஷிகள் எழுதியது. பலதரப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்கின்றன, அதாவது பல வதந்திகள் இருக்கின்றன. அதாவது, ராமேஸ்வரத்திலே ராவணனுக்கு பூஜை செய்வது, ராவணன் மரணமடையும் போது லக்ஷ்மணனுக்கு உபதேசம் செய்தது போன்றவைகள். இவைகளை நாங்கள் காட்டவில்லை. எங்களது நோக்கம் ஒன்றுதான், தங்களுக்கு நூல்களிலே ஆதாரம் உள்ள நிரூபிக்கப்பட்ட கதைகளை சொல்வது. நன்றி.
ஜெய் ஸ்ரீராம். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை ஆ